சரவணன் மீனாட்சி தொடரில் மைனா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவங்க நந்தினி. அந்த மைனா கதாபாத்திரம் ரசிகர்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால் அவங்க நந்தினியை மைனா என்றும் மைனா நந்தினி என்றும் அன்புடன் அழைச்சிட்ருக்காங்க. மைனா நந்தினியின் முதல் திருமணம் சோகத்தில் முடிந்தது. இதையடுத்து அவங்க டிவி நடிகரான யோகேஸ்வரனை காதலித்து கடந்த ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் இந்த திருமணமாவது கடைசி வரைக்கும் நிலைக்கணும், மைனா நந்தினி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கங்க யோகேஸ்வரன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் மைனா நந்தினியோட பிறந்தநாளுக்கு யோகேஸ்வரன் சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்துருக்காரு. அந்த பார்ட்டியின் போது எடுத்த வீடியோவை நந்தினி இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டாங்க. வீடியோவில் நந்தினியோட வயிறு பெருசாக இருந்ததை பார்த்த ரசிகர்கள் என்னக்கா கர்ப்பமாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இதையடுத்து தான் 5 மாதம் கர்ப்பமாக இருப்பதாக மைனா நந்தினி அறிவிச்சிருக்காங்க. நந்தினியை யோகேஸ்வரன் நல்லபடியாக பார்த்து கொள்வதை பார்த்து நிம்மதியடைந்த ரசிகர்கள் கர்ப்ப விஷயம் பற்றி தெரிந்து மகிழ்ச்சியும் அடைந்திருக்காங்க. மைனா நந்தினி அடிக்கடி தன்னுடைய புகைப்படங்கள் வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிடுவது வழக்கம். அவங்க புடவை அணிஞ்சு எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செஞ்சுருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள், அக்கா எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், மாநிறமாக இருந்த நீங்கள் நாளுக்கு நாள் வெள்ளையாயிட்டே போகிறீங்க, அந்த ரகசியத்தை எங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நாங்களும் கலராவோம்லன்னு தெரிவிச்சிருக்காங்க. சின்னத்திரை ஷூட்டிங்கை மறுபடியும் நடத்த தமிழக அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. செட்டில் 60 பேர் இருக்கலாம்னு அரசு தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில் இத்தனை நாட்களாக வீட்டில் இருந்த நந்தினி மறுபடியும் ஷூட்டிங்கிற்கு செல்ல வேண்டும், இதனால் ரசிகர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க. கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் அதுவும் கொரோனா வைரஸ் சென்னையில் பேயாட்டம் ஆடும்போது நீங்கள் எப்படி ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள முடியும்? அப்படியே கலந்துக்கிட்டாலும் பார்த்து பத்திரமாக இருங்க, சென்னையில் யாருக்கு கொரோனா இருக்குது யாருக்கு இல்லை அப்படிங்கிறதே தெரியலை. நேற்று வேறு காசிமேடு மீன் மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலமோதி இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட்டை அடுத்து காசிமேடு மார்க்கெட்டாலையும் கொரோனா அடுத்து ஒரு ரவுண்டு வருமோ அப்படின்னு அஞ்சப்படுது. இந்த நிலையில் நீங்கள் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் கலந்து கொள்ளத்தான் வேணுமா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மைனா நந்தினி மேலே பாசம் அதிக உள்ள ரசிகர்கள் பலரும் இருக்காங்க. அவங்க தான் நந்தினி மறுபடியும் ஷூட்டிங்கில் பங்கேற்பது பற்றி கவலையில் இருக்காங்க. அதே சமயம் மைனா தாயாக போவதால் சந்தோஷத்துலேயும் இருக்காங்க. அண்மையில் தான் டிவி நடிகையான ஆலியா மானசா பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இந்த நிலையில் இன்னும் 5 மாதத்தில் மைனா வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும் அப்படிங்கிறதால ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க.